கிறிஸ்துவுக்குள் அன்பான ஹோலி காட் நேயர்களே, உங்களை மீண்டுமாய் ஒரு விசை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் வாழ்த்துகிறோம். இன்னும் ஒரு நாளில் இப்படியாய் ஒரு ஆராதனை வேளையில் உங்களை சந்திப்பதில் எங்களுக்கு பெரிய சந்தோஷம். இந்த நாளில் கூட கொஞ்ச நேரம் எல்லாவற்றையும் மறந்து நம்மை உண்டாக்கின ராஜாதி ராஜாவை ஆராதித்து அந்த ஆராதனையின் பிரசன்னத்தில் நிரம்பி ஆண்டவர் கொடுக்கிற விடுதலையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. நீங்கள் எல்லாம் ஆயத்தமாக இருப்பீங்கன்னு நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். ஆண்டவருடைய வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, அவர் வாசலிலே நாம் துதியோடு பிரவேசிக்க வேண்டுமா, அவர் பிரகாரங்களிலே புகழ்ச்சியோடு பிரவேசிக்க வேண்டுமா, மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டுமா, ஆனந்த சத்தத்தோட அவர் சன்னதி முன் வரணுமா. எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? ஆனந்த சத்தம், சாதாரண சத்தம் இல்லை, அப்படின்னா மகிழ்ச்சியின் துணியோடு ஆண்டவரை நாம் ஆராதிக்க வேண்டும். ஏன் அப்படி ஆராதிக்க வேண்டும், எதனால ஆண்டவரை அப்படி ஆராதிக்க வேண்டும்? ஒரு சிம்பிள் ரீசன் தாங்க, ஹி அலோன் இஸ் வர்தி. அவர் ஒருவர் தான் பாத்திரர். நம்முடைய ஆராதனைக்கு அவர் ஒருவர் தான் பாத்திரர். நம்ம துதிகளுக்கு அவர் ஒருவர் தான் பாத்திரர். ஹல்லேலூயா. நமக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுத்த அந்த ஆண்டவரை நாம் ஆனந்தமாய் ஆர்ப்பரிக்க போகிறோம். ஆயத்தமா இருக்கீங்களா? ரெடியா? கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஆமென். Put your hands together, people. Come on. Hallelujah. உம்மை ஆராதிக்கிறோம் நன்றி ஐயா. ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். தொழுவோம், பணிந்திடுவோம், அவர்தான் பாத்திரரே. தொழுவோம், பணிந்திடுவோம், அவர்தான் பாத்திரரே. மகிமையும் கனமும் வல்லமையும் பலனும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வாழுகிற அவர் ஒருவருக்கு, He alone is worthy, all glory belongs to Him. மகிமையும் வல்லமை கனத்துக்கு பாத்திர, சகலமும் சிருஷ்டி தேவன் அதிபதி இயேசுவே. மகிமையும் வல்லமை வல்லமை கனத்துக்கு பாத்திர, சகலமும் சிருஷ்டி தேவன் அதிபதி இயேசுவே. பரிசுத்தர் இயேசு பரிசுத்தர், பாத்திரர் இயேசு பாத்திரரே. பரிசுத்தர் இயேசு பரிசுத்தர், பாத்திரர் இயேசு பாத்திரரே. ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி தொழுதிடுவோம். ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி தொழுதிடுவோம். அவருடைய கண்கள் யாரும் பார்க்க முடியாதபடிக்கு பிரகாசமான கண்கள், வர்ணிக்க கூட முடியாதபடிக்கு அழகு நிறைந்த தேவன். அவருடைய பாதங்கள் எல்லாம் உலைக்களத்தில் காய்ந்த இரும்பை போல இருக்குமா, பெருவெள்ள இறைச்சலின் சத்தத்தை போல துணிக்கிற தேவனை நாம் உள்ளத்தினால் இருந்து ஆராதிப்போமா. ஹல்லேலூயா. We love you Jesus. ஒளி தரும் கண்களோ சுட தரும் பாதங்கள், பெருவெள்ள இறைச்சல் சத்தம் வலக்கரம் வல்லமை. ஒளி தரும் கண்களோ கண்களோ சுட தரும் பாதங்கள், பெருவெள்ள இறைச்சல் சத்தம் பலகரம் வல்லமை. சிறந்தவர், அழகில் சிறந்தவர், துதிகளை செலுத்தி தொழுதிடுவோம். சிறந்தவர், அழகில் சிறந்தவர், துதிகளை செலுத்தி தொழுதிடுவோம். ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி தொழுதிடுவோம். ஆனந்தமாய்
தேவன் நம்முடைய மேய்ப்பராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை மேய்க்கிற நம்முடைய மேய்ப்பனாய் இருக்கிறார். அப்படி ஆண்டவர் நம்மை மேய்க்கும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? சிம்பிளா ஒரே ஒரு சென்டென்ஸ்ல சுருக்கமா சொல்லணும்னா உங்களுக்கும் எனக்கும் ஒரு குறைவும் இருக்காது. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு குறைவும் இல்லாமல் நடத்துவார். அமர்ந்த தண்ணீர் லண்டிலே கொண்டு போவார். புல்லுள்ள இடங்களிலே கொண்டு போய் நம்மை நடத்துவார். உலகமே பஞ்சம் பட்டினிலே கிடக்கும், ஆனால் கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுது? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. நம்முடைய மேய்ப்பராய் இயேசு இருப்பாரானால் நமக்கு ஒரு குறையும் இருக்க முடியாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு என்ன சூழ்நிலையில இந்த ஆராதனை வேலையை பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ தேவ பிள்ளையே, உங்க வீட்டுல என்ன குறைச்சல் இருக்கும் எனக்கு தெரியாது. ஒரு சிலர் நீங்கள் கடன்ல இருக்கலாம், ஒரு சிலர் நீங்கள் வியாதியில இருக்கலாம், ஒரு சிலர் நாளைக்கு என்ன நடக்குமோ என்று சொல்லி கலக்கத்துல இருக்கலாம். ஆனா ஒரே ஒரு நற்செய்தியை சொல்ல இன்னைக்கு நான் வந்திருக்கிறேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். உங்களை மேய்க்கிறவர் உயிரோடு இருக்கிறார். உங்களை ஒரு நாளும் ஒரு தாழ்ச்சியில விட மாட்டார். உன் குறைவேளெல்லாம் நிறைவாக்குவார். எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பார். கவலையே படாதீங்க. உங்கள் மெய்ப்பர் உங்களோடு கூட நிற்கிறார். ஆராதிப்பீங்களா? என் மெய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது வாழ்வினில் குறைகள் என்பது ஏது? என் மெய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்வினில் குறைகள் என்பது ஏது? என்னை அவர் பசும்புல் பூமியில தான் நடத்துவார் தெரியுமா? ஒரு நாளும் காஞ்சி போன புல்லட்டை கூட்டிட்டே போக மாட்டார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். ஐஸ்வர்யமும் கனமும் அவருடைய கரத்திலிருந்து வருகிறது. ஹல்லேலூயா. கர்த்தரை ஆராதிப்போமா? நல்லவரே, உம்மை துதிக்கிறோம். என்னை அவர் பசும்புல் பூமியிலே எந்நேரமும் நடத்திடும் போதினிலே, என்னை அவர் பசும்புல் பூமியிலே எந்நேரமும் நடத்திடும் போதினிலே, என்றும் இன்பம் ஆஹா, என்றும் இன்பம் ஆஹா, என்றென்றும் இன்பம் அல்லவா? சொல்லுங்க சொல்லுங்க. என்றும் இன்பம் ஆஹா, என்றும் இன்பம் ஆஹா, என்றென்றும் இன்பம் அல்லவா? என்னை பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்வினில் குறைகள் என்பது ஏது? என்னை பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்வினில் குறைகள் என்பது ஏது? இந்த மெய்ப்பன் நமக்கு முன்பாக நடந்து போகிற மெய்ப்பன். என்ன செய்கிறார்? நமக்கு முன்பாகவே போய் கோணகாலங்களில் எல்லாம் செவையாக்குகிறார். ஹல்லேலூயா. நல்ல செம்மையான பாதையிலே நம்மை நடக்க வைக்கிறார். என்னோடவர் நடந்திடும் போதிலே அங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே, என்னோடவர் நடந்திடும் போதிலே அங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே, எங்கும் மொழி ஆஹா, எங்கும் மொழி ஆஹா, எங்கே எங்கும் மொழி அல்லவா? எங்கும் மொழி ஆஹா, எங்கும் மொழி ஆஹா, எங்கே எங்கும் மொழி அல்லவா? என் மெய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்வினில் குறைகள் என்பது ஏது? என் மெய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்வினில் குறைகள் என்பது, என்னோட சேர்ந்து சொல்றீங்களா? என் மெய்ப்பராய் ஆமாம் இயேசு இருக்கின்ற, ஆமென் ஆமென், என் வாழ்வினில் குறைகள் என்பது ஏது? இன்னொரு சொல்லுங்க. என் மெய்ப்பராய் இயேசு அவர் இருக்கும் பொழுது என் வாழ்வினில் குறைகள் என்பது ஏது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பவே நீங்க விசுவாசத்தோட கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்கள் தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்தித்து விட்டார்.
அல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் என்ன சொல்கிறது தெரியுமா? நீங்களும் நானும் உருவாவதற்கு முன்பாகவே ஆண்டவர் நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறாராம். எவ்வளவு பெரிய கிருபை, எவ்வளவு பெரிய சாக்கியம். தாயின் கருவிலே அவர் முன் குறித்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் எந்த நிறத்தில் பிறக்க வேண்டும், எந்த ஊரில் பிறக்க வேண்டும், எத்தனை மணிக்கு பிறக்க வேண்டும், எல்லாவற்றையும் அவர் முன் குறித்திருக்கிறார். அல்லேலூயா. இவ்வளவு நல்ல தேவன் நமக்கு இருக்கிறார், நாம் ஏன் கலங்க வேண்டும்? நீ உங்களை பார்த்தே கேளுங்க, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், நீ ஏன் தியங்குகிறாய்? அல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். என்னை முன்குறித்தவரே உம்மை ஆராதிக்கிறேன். என் தாயின் கருவில் என்னை முன்குறித்தவரே உம்மை ஆராதிக்கிறேன். அல்லேலூயா. உம்மை துதிக்கிறேன் சுவாமி என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. இருக்க இடத்துல அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஆராதிங்க. என்னை உருவாக்கின தேவனே உம்மை ஆராதிக்கிறேன் சுவாமி. எனக்கு அபிஷேகத்தை கொடுத்த தேவனே உம்மை ஆராதிக்கிறேன். பாவத்தின் பிடியிலிருந்து மீட்டு கொண்டு வந்த தேவனே உம்மை நான் ஆராதிக்கிறேன். நீங்க ஒருத்தர் தான் ஆராதனைக்கு பாத்திரர் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன். கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோமா? உம்மை ஆராதிக்கிறேன் சுவாமி. உம்மை ஆராதிக்கிறேன் இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறேன். உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. இருக்கையிலே அவர் நம்மை தேடி வந்தார். ஆமென். நல்லவங்களுக்காக யாரோ ஒருத்தர் ஏதாவது செய்யக்கூடும், பாவியாகி உங்களுக்கும் எனக்கும் யாரோ ஏதாவது செய்வாங்களா? ஆனால் ஆண்டவர் தன் உயிரையே கொடுத்தார். ஆமென். ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம் சுவாமி. என்னை நேசித்தபடியால் உமக்கு நன்றி. பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீர். சொல்லுமா? பாவியான என்னையும் பிள்ளையாய் மாற்றினீ. நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. தேவனை ஆராதிக்கிறோம். ஆமென். தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பாக நம்மை பெயர் சொல்லி அழைத்தவர், நம்மை பற்றி எல்லாவற்றையுமே அறிந்திருக்கிற தேவன். உம்மை ஆராதிக்கிறோம், உயர்த்துகிறோம். என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே. என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே. நீ நல்லவர், வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. என்னை முன் குறித்தீர் சுவாமி, கைவிட மாட்டீர். என்னை முன் குறித்தீர், கைவிடவே மாட்டீர். வைராக்கியமா சொல்லுங்க. என்னை முன் குறித்தீர், என்னை கைவிடவே மாட்டீர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை.
சேர்ந்து ஆராதிப்பீங்களா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கரங்களை உற்சாகமாய் தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. தாயின் கருவிலே நம்மை முன்குறித்த தேவன், கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது என்ன, அவர் உங்களை காண்கிற தேவனா. ஆகார் தன் பிள்ளை, ஆண்டவரே என் பிள்ளை வனாந்தரத்தில் தண்ணி இல்லாம சாக போகுது, என் பிள்ளை சாகிறதை என்னால பார்க்க முடியாது ஆண்டவரே அப்படின்னு அவன் அப்படி விட்டுட்டு ஓரமா வந்து அழுறான். அப்ப ஆண்டவர் அவருடைய கண்களை திறக்கிறார். கண்களை திறந்து அங்க பாராகார், அங்க வந்து தண்ணீர் இருக்குது, எடுத்து உன் பிள்ளைக்கு கூட ஆண்டவர் சொல்றார். வனாந்தரத்துல யாருமே இல்லாத சூழ்நிலையில நம்மை பார்ப்பதற்கு ஒருவரும் கூட இல்லைனா கூட அந்த இடத்துலயும் உங்களை காண்கிற ஒரு தேவன் உண்டு. ஹல்லேலூயா. அவர்தான் எல்ரோயி தேவன். அவர் உங்களை காண்கிற தேவன். இதுவரைக்கும் உங்களை கண்மணி போல பாதுகாத்து நடத்தி வந்தார். அந்த தேவனுக்கு நன்றி சொல்லும்படியாய் எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? இடைவிடாமல் அவருக்கு நன்றி செல்ல எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? இடைவிடாமல் அவருக்கு நன்றி செலுத்துங்க. எத்தனை ஆயிரம் நாவுகள் இருந்து, எத்தனை ஆயிரம் வாழ்க்கை நாட்கள் நமக்கு இருந்தாலும், அத்தனை ஆயிரம் துதிகளை சொன்னாலும் நன்றிகளை சொன்னாலும் அது போதவே போதாது. இந்த ஆண்டவருக்கு நாம் இடைவிடாத நன்றியை செலுத்த போகிறோம். ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே மனுஷன் என்னை கைவிடுவான் ஆண்டவரே, அதை பத்தி நான் கவலைப்படலாம் ஆண்டவரே. ஆண்டவரே நான் நம்பினவர்கள் என்னை கைவிடலாம், அதை பத்தி நான் கவலைப்படல சுவாமி. ஆனா என்னை கைவிடாத தெய்வம் நீர் ஒருவர் இருக்கிறீர் ஆண்டவரே. இன்னைக்கு என் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் பரவாயில்ல சுவாமி. ரோமர் 8:28 சொல்வது போல, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடைபெறும். என்ன நடந்தாலும் பரவாயில்லப்பா, யார் கைவிட்டுட்டாலும் பரவாயில்லப்பா, நீங்க போதும் ஆண்டவரே. எத்தனை பேர் என்னோட ஆண்டவரை ஆராதிக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? ஆண்டவரை பார்த்து கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நீங்க போதும் ஆண்டவரே, நீங்க போதும் ஆண்டவரே, நீங்க போதும் சுவாமி. பாவமுக்கு நன்றி செலுத்துகிறோம். We worship you Lord. Hallelujah. இடை விடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கை ாலும் நன்றியையா, என்ன நடந்தாலும் நன்றியையா, யார் கைவிட்டாலும் நன்றியையா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணை இல்லா தேவன் உமக்குத்தானே. ஆண்டவரே நீர் என்னை தேடி வந்தீர் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே You chose me Lord, You came in search of me, Father God. அந்த சிங்காசனத்தை விட்டுட்டு ஆண்டவரே படுகுழியில சாக்கடையில கிடந்த என்ன தூக்கி விடுவதற்காக இறங்கி தேடி வந்தீங்களேப்பா. இந்த அன்பை விட வேற எனக்கு வேற என்ன வேணும் ஆண்டவரே? உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா.
நன்றி ஐயா, நன்றி நன்றி, இடை வீடா நன்றி, உமக்கு தானே இணை இல்லா தேவன், உமக்கு தானே அநாதி தேவனே, நன்றி ஐயா, அரசாளும் தெய்வமே நன்றி ஐயா, நித்திய ராஜாவே நன்றி ஐயா, கைவிடா தெய்வமே நன்றி ஐயா. உம்முடைய நாமம் உயர்ந்தது சுவாமி, உம்முடைய நாமம் உயர்ந்தது ஆண்டவரே, மகிமைக்கும் மாட்சிமைக்கும் பாத்திரர் நீர் ஒருவரே சுவாமி, உம்முடைய நாமம் உயர்ந்தது, உம்முடைய நாமம் உயர்ந்தது. ஓ ஹல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் சுவாமி. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடைய தேவனே, உம்மை உயர்த்தி உம்மை ஸ்தோத்தரித்து மகிமை செலுத்தி இதுவரை நீர் செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நன்றி செலுத்தி அப்பா நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீரே பாத்திரர், நீரே பாத்திரர், நீரே பாத்திரர் தேவனே, நீர் பாத்திரர். ஹல்லேலூயா, உந்தன் நாமம் உயர்ந்தது, உந்தன் நாமம் உயர்ந்தது, உந்தன் நாமம் உயர்ந்தது, உம்மை போல யாருண்டு, உந்தன் நாமம் உயர்ந்தது, உந்தன் நாமம் உயர்ந்தது, உந்தன் நாமம் உயர்ந்தது, உம்மை போல யாருண்டு, மகிமையே மாட்சிமையே உந்தனையே தொழுகின்றேன் என் வாழ்விலே, சேவிக்க நான் வாழ்ந்திடுவேன், உம்மை சேவிக்கவே, உம்மை சேவிக்க நான் வாழ்ந்திடுவேன். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமாம், உந்தன் நாமம் உயர்ந்தது, உந்தன் நாமம் உயர்ந்தது, உந்தன் நாமம் உயர்ந்தது, உம்மை போல யாரும், உந்தன் நாமம் உயர்ந்தது, உந்தன் நாமம் உயர்ந்தது, உந்தன் நாமம் உயர்ந்தது, உம்மை போல யாருண்டு, மகிமையே மாட்சிமையே உந்தனையே தொழு சேவிக்க நான் வாழ்ந்திடுவேன், உம்மை சேவிக்க நான் வாழ்ந்திடுவேன், உம்மை சேவிக்க நான் வாழ்ந்திடுவேன். அப்பா, இந்த ஜீவனுள்ள ஒரு தேசத்தில் நான் வாழுகிற ஒரே நோக்கம் உம்மை ஆராதிப்பதற்காக சுவாமி, நான் உருவாக்கப்பட்ட ஒரே நோக்கம் சுவாமி, உம்முடைய மகிமையை பிரதிபலிப்பதற்காக ஆண்டவரே, இன்றைக்கும் என் நாசியில் சுவாசம் இருப்பது உம்முடைய கிருபையினாலே, உம்முடைய கிருபைக்காய் நன்றி. தொடர்ந்து சுவாமி நாங்கள் உம்மை ஆராதிக்கிற ஆராதனையில் பலப்படுவோம், கர்த்தருடைய ஆவியிலே நாங்கள் பலப்படுவோம், சாட்சிகளாக இந்த உலகத்திற்கு காணப்படுவோம், கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை உலகமெங்கிலும் கொண்டு போகிற ஜனமாய் மாறவும், அப்பா உமக்குள்ளே பலப்படவும், கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக, இன்னும் உம்மை அறியவும் இன்னும் கிட்டி சேரவும் நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை எங்களுக்கு காண்பிப்பீராக தகப்பனே, உம்மை சோதரிக்கிறோம். இந்த ஆராதனை வேலைக்காய் நன்றி, உம்முடைய பிள்ளைகளை நீ தொடுகிறதுக்காய் நன்றி, கர்த்தருடைய பிரசன்னம் ஒவ்வொரு வீடியிலும் வந்து நிரம்பி இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் துதிக்கிறேன் தகப்பனே. மீட்பர் இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென் ஆமென்.
இந்த ஆராதனை வேளை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இன்னும் நல்லா உற்சாகமாக ஆண்டவரை ஆராதிங்க. கர்த்தர் உங்களை ஒரு நாளும் வெட்கப்பட விட மாட்டார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.